மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி உங்களோடு கச்சியப்பர் அருளிய அற்புதமான கந்தபுராணத்தை தினம் தினம் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதியோடு அற்புதமான காட்சியாக போகமூர்த்தராக அமர்ந்திருந்தார். எல்லா தலங்களிலும் திருமண வைபவம் என்பது இறைவருக்கு நடக்கும். அதுவும் சிவாலயங்களில் பெரும்பாலும் திருமணம் பங்குனி உத்திரம் அன்று நடக்கும். சில திருத்தலங்களில் பார்த்தீர்கள், உதாரணத்திற்கு மதுரை மீனாட்சியெலாம் இப்போ சித்திரை வைபவம், சில தலங்கள் வைகாசி. இப்படி மாதம் மாதம் ஒவ்வொரு தலங்களிலும் சிவனின் அற்புத உற்சவங்கள் திருமண வைபவங்கள் நடக்கும். அப்படி அந்த வைபவங்கள் எல்லாம் நிறைவு பெற்று திருமணத்திற்கு அடுத்த நாள் அந்த இறைவனை அதிகாலையில் திரை நீக்கி தரிசிப்பார்கள். அந்த தரிசனத்திற்கு உமா மகேஸ்வர தரிசனம், அதாவது கல்யாண கோலத்தோடு இருக்கும் கல்யாண சுந்தரேஸ்வர தரிசனம் அந்த திருமண வைபவத்தின் அன்று சொல்வார்கள். அதற்கு அடுத்த நாள் அந்த அலங்கார கோலத்தோடு நடைசார்த்தி பிறகு அடுத்த நாள் அதிகாலையில் வைகரை பொழுதில் அந்த இறைவனுக்கு கன்னிப்பெண், பசு, கஜம், அஸ்வம் என திருமுறை பாடல்கள், வேத கோஷங்கள் முழங்க அந்த இறைவன் அளிக்கும் காட்சிக்கு பெயர் உமாமகேஸ்வர தரிசனம். இது இறைவனுடைய போகமூர்த்தம். சிவபெருமானுக்கு போகமூர்த்தம், யோகமூர்த்தம், வேகமூர்த்தம் என்று மூன்று வகையான மூர்த்தங்கள் உண்டு. அது என்ன யோகமூர்த்தம்? இந்த பார்வதியின் திருமணத்திற்கு முன்பு பார்வதி குழந்தையாக அந்த இமய அரசனிடம் வளரும் பொழுது இறைவன் தனித்து தென்முகக் கடவுளாக தட்சிணாமூர்த்தியாக யோக கோலத்தில் இருந்தார் அல்லவா, அது யோகமூர்த்தம். வீணா தட்சிணாமூர்த்தியாக சில கோயில்களில் அருள்பாலிப்பார், மேதா தட்சிணாமூர்த்தியாக அருள்பாலிப்பார். இவை அனைத்தும் யோக கோலம். போக கோலம் என்பது கல்யாண சுந்தரேஸ்வரர், சந்திரசேகரர், உமாமகேஸ்வரர், சோமாஸ்கந்தர், இவை அனைத்தும் போகமூர்த்தங்கள். வேகமூர்த்தங்கள் என்று உண்டு. அது என்ன வேகமூர்த்தங்கள்? இறைவன் ருத்திரனாக இருப்பது, அதாவது வீரபத்திரன். இப்படி கோப முகத்தோடு அவன் நல்லவர்களை காப்பாற்றி தீயவர்களை அழிக்கும் கோலம். உதாரணத்திற்கு வீரபத்திரர், முனீஸ்வரர், இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமூர்த்தங்கள் என்று வழிபாடு செய்கின்றார்கள். இப்போ இறைவன் உமாமகேஸ்வரராக அம்பிகையோடு ஆனந்தமாக ஏகானந்தமாக அவர் அழகாக இருக்கிறார். இந்த சமயத்தில் தான் தேவர்களுக்கு ரொம்ப வருத்தம், சச்ச இன்னும் கடவுள் வரலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது நம்முடைய பாவம், நம்முடைய தவப்பயன் போதாது என்று அனைவரும் பிரம்மனிடம் முறையிடுகின்றார்கள். அப்போ பிரம்மதேவன் வந்து எல்லாரையும் சுற்றி பார்த்தான். உடனே எல்லாருக்கும் பயம், ஏன்னா இதே மாதிரி ஒரு முறை பிரம்ம தினம் முறையிடும் பொழுது தான் அந்த பிரம்மதேவன் மன்மதனை, காமவேளை அவரே தேர்ந்தெடுத்து நீயே சிவபெருமானிடம் சென்று சிவபெருமானுக்கு ஆசையை கொடுத்து குமரக்கடவுளை உலகத்திற்கு கொடுக்க உதவி செய் என்று சொல்ல காமனை இறைவன் தகனம் செய்தார் என்ற செய்தி அனைவரும் அறிந்ததே. அதுவும் அவர்களுக்கு அந்த சமீபமாக நடந்த அந்த திருமணத்தின் பொழுதுதான் ரதியின் அந்த ஒரு இன்னலையும் இறைவன் துயர்த்துடைத்தான் என்ற வரலாறும் அவர்களுக்கு தெரியும். அதனால் முடிந்த அளவு அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் அவர்களுடைய முகத்தை மறைத்து கொண்டார்களாம். எங்கே பிரம்மதேவன் தன்னை போ என்று சொல்லிவிடுவாரோ என்று பயம். எல்லோரையும் பார்க்கின்றார் பிரம்மதேவன். உற்றொழி உதவி செய்வோர் உலப்புறாது எவையும் ஈவோர், அற்றமில் தவத்தால் உற்றோர் அமர்புரி வீரராவோர், மற்றொரு பொருளும் வெக்கார் வருத்தமும் ஓரார், ஆவி இற்றிடவரினும் என்னார் இனிதென மகிழ்வர் அன்றே அப்படின்னு இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த பொது நலனத்துக்கு அப்படின்னே சில பிறவிகள்லாம் இருப்பாங்கப்பா. உதாரணத்துக்கு போர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களை தான் அவர்கள் எப்பொழுதும் ஜெயிக்க வைப்பார்கள். நாம் தற்காலத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இராணுவ வீரர்கள். உலகத்தில் சில நாடுகளில் போர் என்றால் அந்த நாட்டு வீரர்கள் அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாட்டு தலைவனையும் காக்க தங்களுடைய இன்னுயிரையும் அவர்கள் கண்டிப்பாக துச்சமாக மதித்து அந்த நாட்டிற்காக போராடுவார்கள். அப்படிப்பட்ட வீரர்கள் எக்காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். இப்படி
பல பல வீரர்களும் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்து அவர்கள் மற்றவர்களை காப்பாற்றுவார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு உயிர் பயமே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அது ரொம்ப சந்தோஷமாக தியாகம் செய்கின்றோமே என்று இருக்கும். இப்படியெல்லாம் பிரம்மதேவன் பேச ஆரம்பித்த உடனே அங்கே இருந்த எஞ்சிய வீரர்கள் எல்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இவர் யார் அனுப்ப போறாருன்னு தெரியலையே, இப்படியெல்லாம் இவர் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அப்படியே பார்த்தாராம் பிரம்மதேவர். இப்போ நமக்காக இந்த வாயு போய் தன்னுடைய உயிரையும் மதிக்காம இந்த தேவர் உலகத்தை காப்பாற்றுவார்னு சொன்ன உடனே வாயுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அவருக்கு காமனுக்கு நடந்த அந்த நிகழ்வு அவருக்கு தெரியும். ஆஹா, இப்ப நமக்கு தானா அடுத்தது, வேற வழியே இல்லையேன்னு வருத்தப்படும் பொழுது இவர் சொல்றாரு, இதெல்லாம் எண்ணி மகிழ வேண்டும் நீ. ஏன்னா இது மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக கிடைக்கின்றதே அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இந்த சமயத்தில் ஒரு அற்புதமான திருமாலின் வரலாறு தான் ஞாபகத்திற்கு வருகிறது. தெலுங்கு கவிஞர் போதண்ணான்னு ஒருவர், எல்லாருக்குமே இந்த கஜேந்திர மோக்ஷம் அப்படின்ற அந்த ஒரு சரித்திரம் தெரியும். யானை அதனுடைய சிறந்த பரமபக்தனான அந்த திருமாலை போற்றும் யானையின் காலை முதலை பிடித்து விட்டது. அப்போ யானை வந்து ஆதிமூலமே அப்படின்னு கத்தி அந்த இறைவனை அழைக்கும் பொழுது திருமால் உடனே ஓடி வந்து தன்னுடைய சக்கராயுதத்தால் அந்த முதலையை அழித்து தன்னுடைய பக்தனான யானையை காப்பாற்றுகின்றார் என்பது வரலாறு. இப்படி ஆதி மூலமே என்று அழைத்ததாம். அப்ப அந்த கவிஞர் என்ன பண்றார், ரொம்ப அழகா அந்த கவிதை எழுதும் பொழுது அவருடைய தற்குறிப்பு ஏற்ற அணின்னு ஒரு அழகான அணி இலக்கணம் உண்டு. கொஞ்சம் கவிநயம் என்பதை புலவர்கள் சேர்ப்பார்கள். அப்படி அவர் என்ன செய்து விட்டாராம், அப்படி அந்த யானை ஆதி மூலமே என்று கத்தி அழைக்கும் பொழுது வைகுண்டத்தில் திருமால் லக்ஷ்மியோடு ரொம்ப அன்போடு இருந்தாராம். அந்த சமயத்தில் அழைத்ததால் அவருக்கு செய்வதறியாது என்னுடைய பக்தன் அழைக்கின்றான் என்ற அந்த அவசர நிலையில் தன்னுடைய மேலாடையை விடுத்து திருமகளின் மேலாடையை அப்படியே போட்டுண்டு அந்த கருடாழ்வாரின் மீது பறந்து வந்து அந்த யானையை ரட்சித்தார் அப்படி என்ற ஒரு பொருள் புரியும்படியாக அவர் கவிதை எழுதிட்டார். இதை பார்த்த சில கவிஞர்கள் புலவர்கள் எல்லாம், ஏன்னா அந்த காலத்தில் எல்லோருமே ரொம்ப திறமையானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், திறமையானவர்கள். இன்று மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும்னு இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புலமை, இலக்கணம் இதெல்லாம் அந்த காலம் அளவு தெரிகிறதா என்றால் தெரியாது. யாராவது ஒருவர் இலக்கணத்தை வைத்தோ அல்லது புலமையாக பேசினாலோ நாம் கைத்தட்டி விட்டு வருவோம், கைத்தட்ட வேண்டும், இது மாதிரி இருக்கும் நல்ல விஷயங்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஏதாவது தவறு உரைத்தால் அவர்களை கேட்கும் அளவு திறமை, அதற்கான ஆற்றல் இன்று எவ்வளவு பேரிடம் இருக்கிறது என்றால் நிறைய பேருக்கு அந்த அளவு ஆற்றல் இருக்காது. ஆனால் அந்த காலத்து கவிஞர்கள், அதனால தானே கம்பராமாயணம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் செய்யும் பொழுது கம்பருக்கும் பல புலவர்கள் கேள்வி கேட்டார்கள். அது மட்டுமல்ல, இதே மாதிரி நம்முடைய கந்தபுராணம் அந்த குமரக்கோட்டத்தில் நிகழ்த்தப்படும் பொழுது கூட அவர்கள் திகட சக்கரம் என்பது இலக்கண விதிக்கு புறம்பானது என்று கேள்வி எழுப்பினார்கள். அதுபோல இந்த இடத்தில் ஒரு கவிஞர் சொன்னார், என்னதான் பக்தி என்று இருந்தாலும் திருமகளின் மேலாடை எடுத்துக்கொண்டு திருமால் வருவதாக நீ கவிதை எழுதுவது எல்லாம் அபத்தமாக இருக்கின்றது என்றார். அதற்கு அந்த கவிஞர் ரொம்ப சிரித்து கொண்டே சென்றாராம், காலம் பதில் சொல்லும் என்று. என்ன சொன்னார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.